Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா டிஎன்இபி சம்மந்தமான ஒரு வீடியோ தான். டிஎன்இபியில் வந்து இலவச விவசாய மின் இணைப்புக்கு வந்து எப்படி பதிவு பண்ணுறது, அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ், அதாவது என்ன டாக்குமெண்ட் வேணால் எங்கே போய் பதிவு பண்ணுறது அப்படின்றதோட சேர்த்து இந்த சட்டசபையில் வந்து மின்சாரத்துறை அமைச்சர் வந்து என்ன பேசியிருக்காங்க, இல்லை அதை வந்து 13-9 தள்ளி வச்சிட்டாங்க. ஸோ அதை பற்றின நியூஸ் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ என்னென்ன நண்பர்களே, நம்ம டிஎன்இபி சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம், அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூடிய பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடுற டிஎன்இபி சம்மந்தமான நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது ஏன் நான் எல்லா வீடியோவும் சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னா, வந்து நிறைய பேர் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களே, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேர் தெரியறது இல்லை. ஏன்னா நம்ம சேனல் வந்து டிஎன்இபிக்கு நிறைய வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கோம் ஸ்பெஷலாக. ஏன்னா நம்ம சேனலில் போட்ட வீடியோஸ் வேறு எந்த சேனலும் இருக்காது, நாங்கள் நிறைய டவுட்டும் வந்து கிளாரிஃபை பண்ணிகிட்டு இருக்கோம் அந்தளவுக்கு. ஸோ அதுக்காக ஒரு நிமிஷம் இல்லை ஒரு 30 செகண்டாவது இந்த மாதிரி விஷயங்களை நான் சொல்லிடுறது நம்ம சேனல் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். என்னென்னா வந்து டிஎன்இபியில் வந்து இலவச விவசாய மின் இணைப்பு, அதாவது தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் இலவச விவசாய மின் இணைப்புன்னு ஒன்று கொடுக்குறாங்க, அது வந்து டாரிஃப் 4 வந்து தராங்க. ஸோ அந்த இலவச விவசாய மின் இணைப்புக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு நான் சொல்லி அங்கேருந்து உங்களுக்கு என்னென்ன ஸ்கீம் இருக்குது, எவ்வளோ சீக்கிரம் மின் இணைப்பு கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில் தான் ஃபுல்லாக சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன டாக்குமெண்ட் வேணுங்கிறத உங்களுக்கு நான் லிஸ்ட் மாதிரி ஒன்று காமிச்சிடறேன். இது எல்லாமே புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு, நம்ம சேனலில் நிறைய வந்து ஏற்கனவே பழைய நண்பர்கள் இருக்காங்க, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இது நிறைய பேர் புதுசாக நிறைய பேர் நம்ம இன்னும் நம்மள்ட்ட வந்து நிறைய பேர் டவுட் கேட்டே இருக்காங்க, என்ன டாக்குமெண்ட் ஆகணும், என்ன பண்ணணும், எங்களுக்கு இத்தனை சென்ட் தான் நிலம் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன டாக்குமெண்ட் வேணும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து கணினி சிட்டா, கணினி சிட்டாவோட ஆபதி வீடு, ஆபதியோட சேர்த்து வரைபடம், வரைபடோடு சேர்த்து வாய்தா ரசீது, வாய்தா ரசீதோட சேர்த்து அடங்கல், அடங்கலுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம ஃபார்ம் 2 சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ளஸ் உங்களுடைய ஃபோட்டோ. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து டாக்குமெண்ட்டாக ஃபைல் பண்ணிக்கிறோம். ஸோ அது நான் சொன்ன எல்லா சர்டிஃபிகேட்டுமே வந்து இந்த ஃபார்ம் 2ங்கிறது கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ மற்ற எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்து அந்த கணினி சிட்டாங்கிறது உங்களுடைய சர்வே நம்பர் இல்லைன்னா பட்டா நம்பர் சொன்னால் நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டர்லேயே எடுத்துக்கலாம். ஸோ மற்ற எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து விஓ ஆஃபீஸில் போயிட்டு கிராம நிர்வாக அலுவலர் அவர்கிட்ட கேட்டிங்கனாவே அவர் கொடுத்துருவாரு. ஸோ அவர்கிட்ட போனதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் வாங்கி வர டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எல்லாமே அவர் கொடுத்துருவாரு. ஸோ அதில் உங்களுக்கு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் இபி ஆஃபீஸ் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா திருப்பி அனுப்பிச்சுற மாதிரி இருக்கும். ஸோ அது என்னென்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ உங்களுடைய இந்த விஓ சர்டிஃபிகேட் ஒன்று தருவாங்க, அது சொல்ல மாதிரி பாருங்கள், விஓ சர்டிஃபிகேட் மஸ்ட்டு. அந்த விஓ சர்டிஃபிகேட்டில் என்னென்னா உங்கள் சர்வே நம்பரு, உங்களுடைய பட்டா நம்பரு, உங்களுடைய பெயர், உங்களுடைய நிலம், இதெல்லாம் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு சொந்தமானது, இது வந்து கூட்டுல இருக்கு, இது வந்து தனியா இருக்கு அப்படிங்கற மாதிரி மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாரு. சோ அதற்கு கீழேயே வந்து நான்கெல்லை குறிப்புன்னு எழுதி கொடுப்பாரு. அந்த நான்கெல்லை குறிப்பு வந்து நீங்க வந்து போர் போடுறீங்களா, அந்த போரை சுற்றி உள்ள நான்கு எல்லைகளை வந்து குறிப்பிட்டு சொல்வாரு. அந்த நான்கு எல்லைகளும் வந்து வெறும் பெயரின் அளவில் இல்லாம சர்வே நம்பரோட இருக்கணும். சோ உங்களுடைய போருக்கு வடக்கு இந்த சர்வே நம்பர் இருக்கு, உங்களுக்கு போருக்கு தெற்க இந்த சர்வே நம்பர் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்தாதான் எஃப்எம்பி ல வந்து அங்க இருக்க கமர்ஷியல் இன்ஸ்பெக்டர் வந்து செக் பண்றதுக்கு அவங்களுக்கு கரெக்டா இருக்கும். சோ அதனால அது செக் பண்ணிக்கோங்க. நீங்க வாங்குற எல்லா டாக்குமெண்ட்லயுமே உங்களுடைய சர்வே நம்பர் சரிதானா அப்படின்றதும் செக் பண்ணி பிஓட்ட இருந்து வாங்கிட்டு வந்துருங்க. ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு வந்து செயற்பொறியார் அலுவலகத்தில் கொண்டு போய் நீங்க பதிவு பண்ற மாதிரி இருக்கும். ஸோ செயற்பொருள் அலுவலகத்தில் கொண்டு போய் கொடுத்த உடனே எத்தனை எவ்வளோ சென்ட்டுன்றது சொல்லிடல, குறைஞ்சபட்சம் 50 சென்ட் இருக்கணும். சப்மர்சபிள் மோட்டாரா, கம்ப்ரஸர் மோட்டாரா, நீங்கள் என்ன மோட்டார் வைக்கிறீங்களோ அதெல்லாம் அப்ளிகேஷனில் நீங்கள் ஃபில்லப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் எப்படி ஃபில்லப் பண்ணுறதுன்னு யாராவது வீடியோ வேணும் கேட்டிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக தனியாக அப்ளிகேஷன் மட்டும் எப்படி ஃபில்லப் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். கூட்டுத்தாரர் இருந்தால் பிணைமுறிவு பத்திரம் வச்சு விண்ணப்பி பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா ஒரு சிலர் வந்து பட்டாவில் வந்து கூட்டுப்பட்டா வருவாங்க, அவங்க வந்து பிணைமுறிவு பத்திரம் வச்சு நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே டாக்குமெண்ட் ரிலேட்டடான நம்ம பார்க்க வேண்டிய இதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதெல்லாமே டாக்குமெண்ட் ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ப்ராப்பராக 50 சென்ட் இருக்கணும், கூட்டுத்தர அந்த பிணைமுறை பத்திரங்கள் வைக்கணும், ப்ளஸ் வந்து இந்த டாக்குமெண்ட் எல்லா டாக்குமெண்ட்டும் கம்பல்சரி வேணும். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நேராக நம்ம செயற்பொறி அலுவலகத்தில் கொண்டு போய் கொடுக்குறோம். செயற்பொறி அலுவலகத்தில் ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த செயற்பொறியாளர் வந்து என்ன பண்ணுவார்னா உங்கள் பகுதிக்குட்பட்ட இளமின் பொறியாளரோ இல்லை உதவி மின் பொறியாளர்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிவிடுவாங்க, கலா ஆய்வு அறிவிக்கை கேட்டு ஃபார்வர்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா நீங்க கொடுத்திருக்க டாக்குமெண்ட் பிரகாரம் உங்களுடைய களத்தில் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி ஆய்வு செய்வார். எப்படி வந்து ஆய்வு செய்வாங்கன்னா நீங்க கொடுத்திருக்க எஃப்எம்பியும் அங்க இருக்கிற எஃப்எம்பியில் அங்க இருக்க நிலத்திலையும் வந்து அந்த போர் வந்து கரெக்டா இருக்கு அப்படின்ற மாதிரி செக் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் செக் பண்ண அப்புறம் மட்டும் இன்னும் ஒரு சிலர் சொல்ல போனால் போர் போட்டிருக்கீங்களா அப்படின்னு கல் போட்டு கூட செக் பண்ண வேண்டிய ஆட்களும் இருக்கிறாங்க, அப்படித்தான் செக் பண்ணுவாங்க நிறைய பேர். ஸோ அதனால போர் வந்து மஸ்ட் போட்டுக்குங்க. நிறைய பேர் போர் போடாமல் பதிவு பண்ண முடியுமான்னு கேட்டாங்க, அவங்களுக்காக அதை சொல்லிடுறேன். போர் ரொம்ப மஸ்ட், நீங்கள் போர் போட்டு தான் பதிவு பண்ண முடியும். கமர்ஷியல்
கமர்ஷியலோ மற்ற சர்வீஸ்க்கோ எப்படின்னு தெரியாது. அவங்க டேரிஃப் ஓரை பொறுத்த மட்டும் கண்டிப்பாக போர் போட்டதாகணும். ஸோ மற்றதெல்லாம் உங்களுக்கு தனியாக சொல்லிடுறேன், 301 கமர்ஷியல் அதெல்லாம் உங்களுக்கு தனியாக சொல்லிடுறேன். இதில் டேரிஃப் ஓர் மட்டும்தான். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, கலை ஆய்வு அறிக்கை வந்து கொடுப்பாரு, இந்த நிலத்தில் வந்து போர் இருக்குது, இதன் சுற்றுலாவில் வந்து 200 மீட்டர் தொலைவில் வந்து எந்த ஒரு அரசுக்கு சொந்தமான நீர் நிலம் குளம் குட்டை எதுவுமே இல்லை அப்படின்னு எழுதி கொடுத்துருவாரு. ஒருவேளை அப்படி இருக்கும் பட்சத்தில் பொதுப்பணித்துறையிட்ட NOC வாங்கணும்னு சொல்லி எழுதி கொடுத்துறாரு. அதாவது உங்களுடைய கிணறு இருக்கு பாருங்க, அந்த கிணற்றிலிருந்து 200 மீட்டர் சுற்றுலாவில் வந்து எதனாச்சும் அரசுக்கு சொந்தமான அடிபம்போ நீர்நிலையோ வாய்க்காலோ குட்டையோ குளமோ எதுவுமே இருக்கக்கூடாது, அரசுக்கு சொந்தமான எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் பொதுப்பணித்துறையிட்ட NOC வாங்கணும். ஸோ அந்த NOC எப்படி வாங்குறது கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவை கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துங்க. பொதுப்பணித்துறை எப்படி அப்ளை பண்ணி என்னோட டாக்குமெண்ட் வச்சு அப்ளை பண்ணி வாங்குங்கிறத. ஸோ அங்கேருந்து நீங்கள் செயற்பிற அளவுக்கு திரும்பி வர மாதிரி இருக்கும். ஸோ NOC வாங்கணும் அப்படின்னா NOC வாங்கிட்டு தான் நீங்கள் பணம் கட்டுற மாதிரி இருக்கும். 118 ரூபா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு. ஸோ 118 ரூபா பணம் கட்டி நீங்கள் செயற்பிற அலுவலகத்தில் பதிஞ்சுக்கிறீங்க. ஸோ நீங்கள் டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு எல்லாமே வியோ அலுவலகத்தில் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு செயற்பாளர்களுக்கு 112 ரூபா பணம் கட்டி பதியிறது. ஸோ அங்கே பணம் கட்டி பதிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு 50,000 ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அந்த 50,000 ஸ்கீம் பெரும்பாலும் எல்லா மாவட்டங்களிலும் 2008 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் 50,000 ஸ்கீமில் சேர விருப்பம் இருக்கீங்கன்னா 500 ரூபா முன் பணம் கட்டி அதுக்கப்புறமேட்டு அந்த ஸ்கீமில் சேர்ந்துக்கலாம். உங்களுக்கு எப்படி சீனியாரிட்டி வரும் அப்படின்னா, 2008 வரைக்கும் சர்வீஸ் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் என்னை தேதியில் பண்ணுறீங்கன்னா 2021 சீனியாரிட்டி வருவீங்க. ஸோ இப்போ 2008லேருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் உள்ள உங்களுக்கு எல்லாமே ஒரு பேட்ச் அந்த மாதிரி கணக்கு. ஸோ அதில் வந்து இப்போ அனௌன்ஸ்மெண்ட் ஏதாச்சும் வருது அப்படின்னா 2008லேருந்து ஒரு 10 வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் வரலாம், 12 வரைக்கும் வரலாம், அந்த மாதிரி உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதெல்லாமே ப்ராசஸ் பண்ணியாச்சு, இதெல்லாமே வந்து இங்கே உள்ள ஸ்கீம். ஸோ வெளியில் உள்ள ஸ்கீம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இன்னும் விரைவாக வர்றது வெளியில் உள்ள ஸ்கீம் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா, GO 350 சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த GO 350 யார் யாரெல்லாம் வருவாங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள், விதவைகள், முன்னாள் இராணுவத்தினர்கள், இப்போ இராணுவத்தில் ப்ரெசென்ட்டில் இருக்கிறவங்க, ப்ளஸ் வந்து ST வந்து ஹில் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க ஸ்பெஷல் ப்ரையாரிட்டி ஒன்று இருக்குது. ஸோ அவங்க கலப்பு திருமணம் பண்ணாங்க. ஸோ இவங்க எல்லாம் அந்த GO 350 ஸ்கீமில் வருவாங்க. அந்த GO 350 ஸ்கீமுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டினா, இதுதான் நான் சொன்னது எலிஜிபிலிட்டி. அவங்க எல்லாம் அது சார்பான சர்டிஃபிகேட் வச்சுக்கணும். இப்போ விதவைனா விடோ சர்டிஃபிகேட்டு, ப்ளஸ் வந்து மாற்றுத்திறனாளிகளாக அதுக்கான சர்டிஃபிகேட்டு, கலப்பு திருமணம் அதுக்கான சர்டிஃபிகேட்டோட நீங்கள் போயிட்டு GO 350 ஸ்கீமில் வந்து உங்கள் மாவட்டத்தில் உள்ள மேற்பார்வை பொறியாளர் அலுவலகத்தில் கொண்டு போய் பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் செயற்பாடு அலுவலகத்தில் 110 ரூபா பணம் கட்டினீங்களா, அந்த பணம் கட்டினதுக்கே உங்களுக்கு ஒரு ஒப்புகை சீட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஒப்புகை சீட்டு ரொம்ப முக்கியம். ப்ளஸ் அந்த 110 ரூபா பணம் கட்டுறதுக்கு உங்களுக்கு பில்லும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்னொரு ஸ்கீம் என்ன இருக்குன்னா, .com சொல்லிட்டு ஸ்கீம் இருக்குது. ஸோ அந்த .com SC ST மக்களுக்கான ஒரு பிரத்யேகமான ஸ்கீம்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இது வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வந்து இருக்குது. ஸோ அங்கேயும் கொண்டு போயிட்டு நீங்கள் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட்டும் மஸ்ட்டு இந்த ஸ்கீமுக்கு .com. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் அந்த ஒப்புகை சீட்டும் ப்ளஸ் வந்து இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் இந்த இன்கம் சர்டிஃபிகேட்டும் கொண்டு போய் கொடுத்து நீங்கள் .com ஸ்கீமில் பதிவு பண்ணிக்கலாம். அதே கலெக்டர் ஆஃபீஸில் TAPSETCO அப்படின்னு சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைன்னு சொல்லிட்டு இருக்கோம், BCMP சொல்லிட்டு ஒரு நலத்துறை இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். ஸோ இந்த .com TAPSETCO ரெண்டுமே வந்து என்னன்னா, வந்து நீங்கள் கடன் மானியத்தில் வந்து பதிவு பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான் வரும். ஒரு தொழில் முனைகிறோம், அந்த தொழிலுக்காக நாங்கள் கடன் வாங்குகிறோம் அப்படின்ற மாதிரியான ஸ்கீமில் தான் உங்களுக்கு வரும். ஸோ இது இந்த GO 350 50,000 ஸ்கீம் தனி ப்ரையாரிட்டி, GO 350 .com TAPSETCO இதெல்லாம் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 1 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே மின் இணைப்பே கிடச்சிரும். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இந்த வீடியோ இந்த செகண்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் ரொம்ப லக்கி, ஏன்னா இது நிறைய பேர்த்து தெரியறதில்ல. ஸோ இப்படி 3 ஸ்கீம் இருக்குது. ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் பார்க்குறவங்க உங்களுக்கு என்ன ஸ்கீமில் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சர்வீஸ் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, வந்து இதெல்லாமே வந்து அந்த 3 ஸ்கீம் GO 350 .com TAPSETCO அதெல்லாம் தனி ப்ரையாரிட்டி, உங்களுக்கு தனி சீனியாரிட்டி. ஸோ அவங்க அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு எப்போ வந்து அலாட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அப்போ வந்து உங்களுடைய செயற்பாடு அலுவலகத்துக்கு அலாட்மெண்ட் கொடுத்துருவாங்க, இவங்களுக்கு மின்னிணைப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, வந்து எப்படி வந்து உங்களுக்கு மின்னிணைப்பு கிடைக்கும்னா, இந்த மாதிரி உங்களுக்கு 90 நாள் அறிவிப்பு கடிதம் சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த 90 நாட்களுக்குள்ளே நீங்கள் போர் போட்டிருக்கணும், அந்த போருக்கு 5-star மோட்டார் வாங்கி வச்சுருக்கணும், கெப்பாசிட்டர் வாங்கியிருக்கணும், அது கூட பில்லெல்லாம் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுடைய கம்பம் வந்து அருகில் இருந்துச்சுன்னா 15 நாட்களுக்குள்ளேயும், கம்பம் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா 60 நாட்களுக்குள்ளேயும், டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு கம்பம் போடுற மாதிரி இருந்தால் 90 நாட்களுக்குள்ளேயும் உங்களுக்கு மின்னிணைப்பை கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து மின்னிணைப்பு வழங்குறதுக்கான அதிகபட்ச நாட்கள். ஸோ இதை தாண்டியும் ஒரு சில நாட்கள் அதிகம் படுகிறது, டிரான்ஸ்ஃபார்மருக்கு மட்டும் அதிகமாக போகும் அப்படின்னா வந்து டிரான்ஸ்ஃபார்மர் அலாட்மெண்ட் ஆகி டிரான்ஸ்ஃபார்மர் கிடைக்காம இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் லேட்டாக போகும். ஸோ
இதுதான் வந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் மின் இணைப்பு இலவச விவசாய மின் இணைப்புக்கு பதிவு செஞ்சு மின் இணைப்பு வாங்குறது. ஸோ இது இல்லாமல் ஸ்பெஷல் ப்ரையாரிட்டி ஸ்கீம் இன்னொன்று இருக்குது, என்னென்னா வந்து தட்கல் ஸ்கீம்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது விரைவு முறையில் மின் இணைப்பு வாங்குதல். ஸோ அந்த விரைவு முறையில் மின் இணைப்பு வாங்குறது என்னென்னா வந்து நீங்கள் 111 ரூபா பணம் கட்டி ஒப்புகை சீட்டு வாங்கி வச்சுருக்கீங்களா, அந்த ஒப்புகை சீட்டோட சேர்த்து உங்களுடைய கணினி சிட்டாவும் கொண்டு போயிட்டு ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்குது, அதை நம்ம ஏற்கனவே தட்கல் முறையில் மின் இணைப்பு வாங்குறது எப்படின்னு போட்டிருக்கோம், அதில் ஃபார்ம் கொடுத்துருக்கேன், அந்த ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃபார்மோட சேர்த்து நீங்கள் செயற்பிறல் அலுவலகத்தில் கொண்டு போயிட்டு தக்கல் மின் இணைப்பு வரும்பொழுது அனௌன்ஸ்மெண்ட் வரும்பொழுது நீங்கள் கொடுத்தீங்கன்னா 3 to 5 HP 2.5 லட்சமும் 2.5 லட்சம் வந்து 7.5 HP 10 லட்சம் வந்து 3 HP 15 HP 4 லட்சமும் நீங்கள் வந்து பணம் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பே பண்ணுனீங்க அப்படின்னா வந்து நீங்கள் இன்னைக்கு 15 கூட இப்போ இன்னைக்கு பதிகிறீங்கன்னா நீங்கள் நாளைக்கே வந்து நீங்கள் தக்கலுக்கு மாறலாம். இது வந்து பணம் வசதி இருக்கவங்க வசதி படைத்தவர்களுக்கு அப்படின்ற மாதிரி இல்லாமல் எல்லாருமே பண்ணலாம். ஆனால் ஒரு சிலர் வந்து வசதி இருக்கிறவங்களை மட்டும்தான் வாங்க முடியாத சூழ்நிலை இருக்குது, நிறைய பேர் கடன் வாங்கியும் செய்கிறாங்க. ஏன்னா இலவச விவசாய மின் இணைப்புக்கு 2003 இன்ன வரைக்கும் நிறைய பேர் பதிவு செஞ்சு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அரசு வந்து ஏன்னா கலைஞர் ஐயா பீரியட் இருக்கையில் வந்து கொஞ்சம் விரைவாக மின் இணைப்பு 2 lakh ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒரு விரைவு மின் இணைப்பு கொடுத்தாங்க. அது மாதிரி இந்த கரெக்டாக 13/9 நினைக்கிறேன் இபி வந்து பட்ஜெட் மானியம் நடக்குது. ஸோ அந்த இதில் வந்து விரைவான மின் இணைப்பு வழங்குறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இதுதான் வந்து ப்ரீஃபாக நம்ம சேனலில் வந்து சொல்லணும்னு நினச்சது. நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே வந்து நிறைய ஸ்கீமை தனித்தனியாக பேசியிருக்கோம், இலவச விவசாய மின் இணைப்பு தனித்தனியாக பேசியிருக்கோம், மொத்தமாக ஒரே இதில் பேசுனதில்லை, நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருந்திருக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நல்லா இருக்குன்னா ஷேர் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இபி சம்மந்தமாக உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் ஒரு கம்பி வந்து இபி கம்பமோ கம்பியை நிலத்திலும் கொடுக்க போகிற மாதிரி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஃப்ரீயாக இருக்க டைமில் நம்ம சேனலில் என்னென்ன வீடியோஸ் போட்டிருக்கேன்னு பாருங்கள். இபி சம்மந்தம் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் என்னோட இன்ஸ்டா ஐடி கொடுத்துருக்கேன், அதில் பர்சனலாக உங்களுக்கு என்ன சந்தேகங்களும் வந்து கேட்கலாம். ஸோ ரொம்ப நன்றி நண்பர்களே, நம்ம வந்து நிறைய பேசியிருப்போம். ஸோ நிறைய கற்போம், நிறைய பேசுவோம். தேங்க்யூ.